அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. சந்திரயான் 3 விண்கலத்தோட ஸ்டேட்டஸ் என்ன? சந்திரயான் 3 சாஃப்ட் லேண்டிங் ஆகிறதுக்கு என்னவெல்லாம் செய்யப்பட்டிருக்கு? நிலவுல இந்த விண்கலம் தரையிறங்கக்கூடிய இடத்துக்கு நம்ம இந்தியா உரிமை கொண்டாட முடியுமா? அடுத்ததா லூனா 25 உடைய ஸ்டேட்டஸ் என்ன, அது பற்றி எல்லாம் தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். முதலில் சந்திரயான் 3 உடைய ஸ்டேட்டஸ். இந்தியாவோட சந்திரயான் 3, ரஷ்யாவோட லூனா 25 இரண்டுமே நிலவுக்கு மிக மிக அருகில் சென்றிருக்கு. நேற்று பிற்பகல் தான் விக்ரம் லேண்டர்ல இருக்கக்கூடிய என்ஜின்களை முதன்முறையா விஞ்ஞானிகள் ஆன் பண்ணிருக்காங்க. அதனுடைய சுற்றுவட்ட பாதைய குறைத்து நிலவுக்கு மேலும் நெருக்கமா கொண்டு போயிருக்காங்க. தற்போது விக்ரம் லேண்டர் பாத்தீங்கன்னா நிலவை குறைஞ்சபட்சம் 113 கிலோமீட்டரிலும் அதிகபட்சம் 157 கிலோமீட்டரிலும் சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இதற்கிடையேதான் விக்ரம் லேண்டர்ல இருக்கக்கூடிய லேண்டர் பொசிஷன் டிடெக்ஷன் கேமரா மூலமா 15 மற்றும் 17 ஆகிய தேதிகள்ல எடுக்கப்பட்ட நிலவுடைய புகைப்படங்களை இஸ்ரோ வெளியிட்டிருந்தாங்க. விக்ரம் லேண்டர் எடுத்த அந்த புகைப்படங்கள்ல ஃபெப்ரி, ஜார்டனோ ப்ரூனோ, ஹர்கபி ஜே போன்ற நிலவுடைய மேற்பரப்புல இருக்கக்கூடிய முக்கியமான பள்ளங்கள் அந்த புகைப்படங்கள்ல காட்சி அளிக்குது. இந்த நிலையில தான் 20 அதிகாலை, அதாவது நாளைக்கு காலை 2 அளவுல விக்ரம் லேண்டருடைய சுற்றுவட்ட பாதைய கடைசியா ஒரு முறை குறைக்க போறாங்க. இந்த பணிகளை தான் டீ பூஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு லேண்டர்ல இருக்கக்கூடிய 4 என்ஜின்களும் ஃபுல் ஃபிளஜா இயங்க தொடங்கும். அதில் இருக்கக்கூடிய எரிபொருள் எரிந்து அதனுடைய வேகம் மெல்ல மெல்ல மட்டுப்படுத்தப்படும். தற்போது கிடைமட்டத்துல நிலவு சுத்தி வரக்கூடிய சந்திரயான் 3 தரையிறங்கும் போது செங்குத்தா போய் இறங்கும். லேண்டருடைய அந்த 4 கால் பகுதிகளும் நிலவுடைய மேற்பரப்புல படுற மாதிரி தான் போயிட்டு தரையிறக்குவாங்க. ஆக வர்ற 23 சந்திரயான் 3 நிலவுல கால் பதிக்க போகுது. இது தொடர்பா இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சந்திராயன் 2ல பயன்படுத்தப்பட்ட டிசைன் இல்லாம கடந்த முறை நமக்கு ஏற்பட்ட பின்னடைவை வைத்து இந்த முறை அந்த மாதிரி ஆகாத மாதிரி தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. கடந்த முறை ஏற்பட்ட தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து தான் இந்த முறை நிலவுல எப்படி விண்கலத்தை தரையிறக்கிறது அப்படிங்கறதுல புதிய அணுகுமுறையை கையாண்டு இருக்கிறது இஸ்ரோ. சந்திராயன் 3 விண்கலத்துக்கு தரையிறங்கக்கூடிய பகுதி 10 கிலோமீட்டர் சுற்றளவுல இருக்கிற மாதிரி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அப்போது அங்கு நிலைமை எப்படி அசாதாரணமா மாறினாலும் கூட லேண்டர் பத்திரமா தரைய தொடும். சந்திராயன் 2ல இருந்த முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த தரையிறங்கக்கூடிய பகுதி அதனுடைய சுற்றளவு பாத்தீங்கன்னா குறைவா நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அது போக பிரேக் அமைப்பை கையாளக்கூடிய திறன் அப்படிங்கறதும் ரொம்ப குறைவா இருந்தது. ஆனா இந்த முறை தேவைப்பட்டது அப்படின்னா மாற்று இடத்துல தரையிறங்குற மாதிரி அனைத்து வடிவமைப்பும் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி அதிக அளவு எரிபொருள் பொருத்தப்பட்டிருக்கு. தரையிறங்கிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக லேண்டர் அது தரையிறங்கக்கூடிய பகுதியை போட்டோ எடுத்து பூமிக்கு அனுப்பிடும். அப்போது அந்த போட்டோவை பார்த்து தரையிறங்கக்கூடிய இடத்துல 30 சென்டிமீட்டர் அளவுல ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை தவிர்த்துட்டு வேறு இடத்துல தரையிறங்கக்கூடிய தொழில்நுட்பமும் தற்போது அதில் பொருத்தப்பட்டிருக்கு. அது போக விக்ரம் லேண்டர் தரையிறங்கினதுக்கு பிறகு அதனுடைய மின் உற்பத்திக்காக கூடுதலா சோலார்களும் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. எந்தவித சூழ்நிலையிலும் விண்கலத்துடைய வேகத்தை கட்டுப்படுத்தவும் முடியும். அதனால உறுதியா சந்திராயன் 3 நிலவுடைய தென் துருவத்துல கால் பதிக்கும் அப்படின்னுட்டு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு சோம்நாத் அவர்கள். இந்த நிலையில இஸ்ரோவுடைய முன்னாள் விஞ்ஞானி நெல்லை முத்து இது தொடர்பா தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா நிலவுல தரையிறங்கினதுக்கு பிறகு அந்த பகுதியை உரிமை கொண்டாட முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 1967 வாக்குல சர்வதேச விண்வெளி விதிமுறைகள் வகுக்கப்பட்டுடுச்சு. அதன்படி நிலா அல்லது வேற்று கிரகங்கள்ல நம்ம பொருட்களை விட்டு சென்றாலோ நம்முடைய ஊர்திகளை அங்கு இறக்கி வைத்தாலோ அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு சொந்தம் கொண்டாடவோ உரிமை கொண்டாடவோ முடியாது அப்படிங்கிற ஒரு விதிமுறை தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அதனால யாருமே நிலவுல வந்து இந்த இடம் எங்களுக்கு தான் அப்படின்னுட்டு உரிமை கொண்டாடவே முடியாது. சரி, இது இப்படி இருக்கும்போது தரையிறங்கக்கூடிய பகுதிக்கு பெயர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, கடந்த 2008 நவம்பர் 15 சந்திரயான் 1 நிலவுக்கு போன போது மூன் இம்பாக்ட் ப்ராப் அந்த கருவி மூலமா இந்தியாவுடைய தேசிய கொடியை வீசின போது அது விழுந்த இடத்துக்கு பெயர் வச்சிருக்காங்க. அதைத்தான் ஜவஹர் புள்ளி அப்படின்னுட்டு அழைக்கிறாங்க. இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பெயர் தான் அதற்கு வைக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சந்திரயான் 3 தரையிறங்கக்கூடிய இடத்துக்கு பெயர் வைப்பாங்க. ஆனா அது எந்த பெயரா இருக்கும் அப்படிங்கறத இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் தான் முடிவு பண்ணுவாங்க. இப்படி சொல்லி இருக்கக்கூடிய நெல்லை முத்து அவர்கள் அந்த இடத்துக்கு அப்துல் கலாம் அவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையையும் கூட வச்சிருக்காரு.
சரி, அடுத்ததா ரஷ்யாவுடைய லூனா 25 உடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். லூனா 25 பொறுத்த வரைக்கும் தற்போது நிலவு வட்ட பாதையில சுத்திக்கிட்டு இருக்கு. அடுத்து நிலவுக்கும் லூனா 25க்கும் இடைப்பட்ட தூரத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கக்கூடிய நடவடிக்கைகளை தற்போது ரஷ்யா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ரீ லேண்டிங் ஆர்பிட் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. லூனா 25 பொறுத்த வரைக்கும் ரஷ்யா சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நிலவுக்கு விண்கலத்தை அனுப்பியிருக்கிறாங்க. இந்த லூனா 25 முன்பாகவே அனுப்புறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க. இருப்பினும் பல காரணங்களால அது தள்ளி போயிட்டே இருந்தது. கடைசியா ஒரு வழியா கடந்த ஆகஸ்ட் 11 அனுப்பி வச்சாங்க. ஆகஸ்ட் 16 நிலவுடைய சுற்றுவட்ட பாதைக்குள்ள நுழைஞ்சிருக்கக்கூடிய இந்த லூனா 25 ஆகஸ்ட் 21 நிலவுடைய தென்துருவ பகுதியில தரையிறங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைக்கு சந்திரயான் 3 மற்றும் லூனா 25க்கான அப்டேட் இதுதான். இனி அடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்க.